நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். இருபத்தி 23/1/2024 மாலை மேட்டுப்பாளையம் நகரத்தில் புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் காவல்துறை ஆய்வாளர் திரு என் மணிகண்டன் அவர்களை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பாக மேட்டுப்பாளையம் நகர தலைவர் சி நாகராஜ், செயலாளர் கே அப்துல்லா, பொருளாளர் பி ஜெயராஜ், எல்எஸ் புரம் கிளை தலைவர் எஸ் சதீஷ்குமார், செயலாளர் என் காளிசாமி, பொருளாளர் டெய்லர் ஏ சண்முகம், இந்திரா நகர் கிளை தலைவர் கிருஷ்ணன், செயலாளர் தனலட்சுமி, நகர துணைத் தலைவர் எஸ் பாபு ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்தனர். சூலூர் அரசு மருத்துவமனையில் சரியான முறையில் வேலை செய்யாத ஜெனரேட்டரை சூலூர் கோல்டன் சிட்டி அரிமா சங்கத்தை சேர்ந்த அரிமா தேவபாலன் மற்றும் மெக்கானிக் பொன்னுசாமி இருவரும் ஜெனரேட்டரில் உள்ள பேட்டரி சுவிட்ச் போர்டு சரி செய்து நல்ல நிலைக்கு மாற்றி ஜெனரேட்டர் சூலூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. உடன் கவுன்சிலர் சுவா விஜயகுமார், அரிமா சூவே தர்மராஜ், அரிமா சூகா சுந்தர்ராஜ் இருந்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வீடில்லா நாய்களை பிடித்து கருத்தடை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடிக்கப்பட்ட இடத்திலேயே விடும் பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இயக்குநர் மற்றும் கால்நடை மருத்துவர் அலுவலர் அவர்களின் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து நாய்களின் இடையூறு ஏற்படின் அஸ்ரா 9345677077 சென்ட்ரல் மற்றும் ஹியூமன் அனிமல் சொசைட்டி 9366127215 வெஸ்டர்ன் நார்த் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி புகார் ஈஸ்டர்ன் சவுத் தெரிவிக்க டாக்டர் சரவணன் போன் நம்பர் 9443799242 இயக்குநர் மற்றும் கால்நடை மருத்துவ அலுவலர் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் அலுவலக நிர்வாக அலுவலர் திரு சுகுமார் அவர்கள் தலைமையில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல் அலுவலக அமைச்சர் பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நவீன வசதிகளுடன் கூடிய சுமார் 1,13,00,000 மதிப்பீட்டான 3வது மின் இழுவை ரயிலை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். தருமபுரியில் நடந்த கோர விபத்தில் 3 பேர் பலி. இன்று தருமபுரி மாவட்டத்தின் தொப்பூர் கணவாய் இரட்டை பாலத்தின் மீது 2 லாரிகள் மற்றும் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. இந்த விபத்தால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.